சில்லறை கட்சியா பாஜக அப்படின்னு கேள்விகள் கேட்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதற்கான பதில் சொல்ல அரசியல் கட்சிகளும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சௌமியா அன்புமணி பாமகவினுடைய மிக முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் மறைமுகமாகவே சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி மகத்தான பணி செய்வதற்கு அரசியலில் களமிறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்கள கிழவி அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் அண்ணாமலை சொல்லி அழைக்கலை, மாறாக பேத்திக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவுழ்த்து விட்டுருக்காரு. அது என்ன மாதிரியான கதை? இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீரப்பனுடைய மகளுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு தேர்தலில் யாருக்கு அதிகமான அளவில் சொத்து வச்சுருக்கக்கூடிய வேட்பாளர், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் நம்முடைய வேட்பாளர் எவ்வளோ சொத்து மதிப்பு வச்சுருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி டிஎம்கே ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். முதலாவதாக அந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி பார்த்துடலாம். 40 தொகுதிகளுக்குமே வந்து தமிழர்களை அடையாளப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதில் நிறையா பேர் தெலுங்கர்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இங்கே தமிழா தெலுங்கா அப்படிங்கிறது நமக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறாரு, அதிகமான முகங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியில் தமிழர்களைத்தான் அங்கே களமிறக்கிறோம், தமிழர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்கணும், தமிழ்தான் முதன்மை இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வேற்றுமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்கார். இன்னொரு விஷயம் தெரியுமா, விருதுநகரில் காமராஜர் வாழக்கூடிய வாழ்ந்த அந்த மண்ணில் அதில் வந்து ஒரு நபரை நிப்பாட்டியிருக்கார். அவர் யாருன்னா இப்போ தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவரை தேர்தல் காலத்தில் இறக்கி விட்டார். ஆனால் அவர் ஓமனில் படித்ததுனால அவருக்கு தமிழே வாசிக்க தெரியல. தமிழே வாசிக்க தெரியாதவனுக்கு தமிழ்நாட்டில் எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். இது எப்படிப்பட்ட கூத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு புறம் நம்முடைய தென்சென்னை தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒருத்தர் ஆடி காரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. டே முட்டா பயல்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பே அதை விட கம்மியாக தானடா காமிச்சிருக்கீங்க, அப்புறம் இப்போ ஆடிக்காரிலலாம் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திறந்த வெளியில் வருவீங்க அப்படிங்கிற கேள்வி. எப்பா அப்போ ஆடிக்காரிலலாம் யாரும் பிரச்சாரத்துக்கெலாம் வரக்கூடாதா? என்ன பிரசாத் பேசுகிற, கீழே இருக்கிறவன் கீழேயே தான் இருக்கணுமா அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனால் இன்சூரன்ஸே இல்லாத ஒரு ஆடிக்காரை கொண்டு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வைக்கக்கூடிய புகார். நீ ஆடிக்கார வச்சுக்கோ, அந்த லேடி வந்து ஆடிக்கார வச்சுக்கிறது தப்பு இல்லை, ஆடிக்காரில் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்கிறா? ஆனால் நீங்கள் மக்கள் பணி ஆற்றணும்னு வர்றவங்க அந்த வண்டிக்கான இன்சூரன்ஸாக வச்சுருக்கணும்ல, அது கூட இல்லாமல் ஏங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த வண்டியை நிப்பாட்டி கேள்விகள் கேட்டு, ஏமா போமா டிராஃபிக்கை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய துணையோடு அந்த அம்மா ஆடிக்காரில் தப்பிச்சு போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருச்சு. சரியா, இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பாஜக பக்கம் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டில் வானதி அக்கா உட்காந்துருக்காங்க, அண்ணாமலை ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. கோவை மாவட்டத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற ஒரு பெருத்த கதையை அண்ணாமலை பேசக்கூடிய காட்சிகள் அதில் அரங்கிருச்சு. அண்ணாமலை பேசக்கூடிய காட்சிகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக நம்ம பார்த்தது அப்படிங்கிறது, ரெட்டை ட்ரக்கு பெட்டியோடு வந்து நானும் என் அப்பாவும் கோயம்புத்தூருக்கு வந்தோம், இந்த ஊரில் வாழ வழி இருக்குமா அப்படின்னு பெருத்து எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த ஊரில் வாழ வழி கிடச்சிருக்கு, மாறாக அன்னைக்கு நான் சுவாசித்த காற்றுக்கும் இன்றைக்கி என் மேலே அடிக்கக்கூடிய வெப்ப காற்றுக்கும் வித்தியாசம் இருக்குது, 2 டிகிரி 3 டிகிரிக்கு மேலே கோயம்புத்தூருடைய வெப்பநிலைங்கிறது கூடியிருக்கு, அப்படிப்பட்ட கூடிய வெப்பநிலை காரணம் திமுக தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்பா வெப்பநிலை கூடுறதுக்கும் திமுகவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான காரணத்தை சொல்கிறோம். செம்மொழி பூங்கா, செம்மொழி மாநாடுன்னு ஒரு பெரிய ஒரு மாநாடு, தமிழ் மொழியான இந்த செம்மொழியாக அந்த மாதிரியான வார்த்தைகளை மையப்படுத்தி தமிழ்மொழி செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் கலைஞர், 2009-2010 தொடக்க காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து நடந்த அந்த செம்மொழி மாநாடு தொடர்பாக கோயம்புத்தூரில் இருபுறமும் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டுச்சு. 10,000-க்கும் அதிகமான மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தினாங்க திமுக காரன். இந்த செய்தியை அண்ணாமலை நினைவுபடுத்தலை, மாறாக
அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதுக்கு காரணம் வந்து திமுக தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தோடு நிப்பாட்டிக்கிட்டார். இதெல்லாம் தாண்டி பேச ஆரம்பித்தவர் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் இவங்க பசுமை தாயகம் கட்சி இல்லை பாமகவினுடைய கட்சியில் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவங்க பசுமை தாயகம்னு ஒரு இது வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எடுத்தடுப்புலையே சீட்டு கேட்டாங்க. 20 வயசுலேயே வந்தாங்க, 40 வயசுலேயே வந்தாங்க, ஏன் 50 வயசில் கூட வரல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அக்கா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு சுதாரித்து கொண்ட அண்ணாமலை ஆக அவர் பிளான் பண்ணியே தான் பேசினார். இன்றைக்கி சௌமியா அன்புமணி அவர்களை காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாரா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்து அதுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் தான் அவங்க சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்கள். கிட்டத்தட்ட சௌமியா அன்புமணி அவர்களை கிளவி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அவர் பயன்படுத்தலையே தவிர மாறாக அவர் பாமகவினரை அப்படியே தோலை உரிச்சு தொங்க போட்டு விட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அண்ணாமலை செஞ்சுட்டு சிரிக்காமல் அதை பேசினார். ஆனால் வானதி அக்காவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி தம்பி இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க சிரித்த காட்சிகள். மாறாக அண்ணாமலை சொன்ன விஷயமே தப்பு, எப்பயும் சொல்கிற மாதிரி பொய் தான் சொல்லியிருக்காரு. பொய் மட்டும் இல்லை, இது கொஞ்சம் காமெடியான ஒரு நிகழ்வாக போனதுனால அம்பட்டு பேர் அந்த காமெடியை ரசிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை சொன்னது தப்பு, சௌமியான்மோமணி அவங்களுடைய பேத்தி என்ன கல்யாணம் ஆகலை, இப்போ தான் பேத்தி பிறந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் அதையும் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சரி, இந்த தேர்தலில் அதிகமான அளவில் சொத்து சேர்த்துருக்கிறவங்க யார், அதை வந்து கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்க யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த ஆற்றல் அசோக் அப்படிங்கிற நபர் இவர் யாருனா ஈரோட்டில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர். இவர் 583 கோடி ரூபாய்க்கு எனக்கு சொத்து இருக்குது அப்படிங்கிறத கணக்காக தாக்கல் பண்ணியிருக்காரு தேர்தல் ஆணையத்தில். ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டு நம்முடைய மக்களவை தேர்தலில் அதிகமான அளவில் சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒருத்தர் களமிறங்குறாருன்னா அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர், அதிமுக. அவங்க எந்த தொகுதியில் நிற்கிறாங்க, அவங்க ஈரோடு தொகுதியில் நிற்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, 583 கோடி ரூபாய். இதே மாதிரி தென்சென்னை தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக அறியப்படக்கூடியவர் நம்ம ஜெயக்குமார் அவர்களுடைய பையன் ரைட்டா, ஜெயவர்தனன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறதையும் தாக்கல் பண்ணியிருக்காரு. வெறுமனை 8 ரூபாய் மட்டும்தான் என்னுடைய மனைவியினுடைய அக்கௌண்ட்லேயே இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. இது ஜெயக்குமாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட்டு இதான் வந்து ரியாலிட்டியாக இருக்குது. அக்கௌண்ட்டில் பணம் இவ்வளோ தான் இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி வீரப்பனுடைய பொண்ணு, அவங்க பேர் வந்து ரொம்ப அழகான பேர், வித்யாராணின்னு சொல்லிட்டு, அவங்க நாம் தமிழர் கட்சியில் தன்னை அங்கத்தினராக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பாஜகவில் தான் இருந்தாங்க, இப்போ வெளில வந்துட்டாங்க. அதற்கு பிறகு வேட்பு மனுவை நேரடியாக கொண்டு போய் தன்னுடைய தந்தையினுடைய அந்த சமாதியில் வச்சு அதற்கு பிறகு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இப்போது வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கையிருப்பாக வந்து ஒரு 25,000 ரூபாய் காசு இருக்குது, 6 லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. தென்சென்னையில் இன்னொரு பெரிய வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கால் எலும்பு முறிஞ்சிருக்கு, அவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன், திமுகவை சேர்ந்தவங்க. 300 சவரனுக்கு மேலே நகை இருக்கிறதாகவும் 11 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா அப்படின்னு கேட்டால், அவங்க பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்ததுனால அவங்களுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஆச்சரியப்பட தேவையில்லை. மற்றபடி இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது கிடைக்கக்கூடிய தகவலை சொன்னாலும், நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், உதயநிதியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, அரா செங்கலை மட்டும் தூக்கிட்டு எய்ம்ஸை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். மகளிர் உதவித்தொகை 1 கோடி மக்களுக்கும் மேலே பெண்களுக்கு வந்து நாங்கள் தேர்தல் முடிந்தவுடனே எல்லா மக்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா பாஜக அதை ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கிட்டதுனால. இதெல்லாம் தாண்டி வந்து மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து தற்கொலை முயற்சியெலாம் ஈடுபட்டிருக்காங்க. கணேசமூர்த்தி அவர்கள் தற்கொலை, அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி மதிமுகவினுடைய மார்க்கெட் டோட்டலாக கவுந்த நேரத்தில் விஜய பிரபாகரன் ராதிகாவோடு கைகுலுக்கிய காட்சிகளை இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேமுதிக அப்படிங்கிற கட்சி ஒற்றை எம்பி தொகுதியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் முயற்சி பண்ணி 5 தொகுதிகளில் போட்டியிடுது. அதையும் இந்த இடத்துல சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல வந்து அதிகமான அளவில் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள்,
அவங்க மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவங்க வெற்றிக்கணியை பறிப்பார்கள் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் நிலவுது. அப்படிப்பட்ட வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவங்க திறம்பட செயல்படக்கூடிய ஒரு பெரிய பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். அவங்க போன தடவை வடசென்னை தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க, இந்த தடவை தென் மாவட்டங்களில் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ சீமான் கொடுத்துருக்கக்கூடிய சீட்டின் அடிப்படையில் வெற்றிக்கணியை அவர் பறிப்பாரா அப்படிங்கிற பெருத்து எதிர்பார்ப்பு நடவது. ஆனால் 40-க்கும் 40-ஐயும் ஜெயிச்சு கொடுத்து கலைஞருக்கு வந்து June 3 பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தம்பிகள் எல்லாரும் தயாராக வேண்டும் என்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்படுவதையும் இந்த இடத்துல சொல்லிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இந்த அரசியல் தொடர்பான, மக்களவை தேர்தல் தொடர்பான அப்டேட்டுக்கு பிரசாத் சிக்னேச்சரோடு இணைந்திருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.